நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிகப்பெரிய கோள் என்றால் அது வியாழன் தான். வியாழன் கோளை விட பெரிய கோள் சூரிய குடும்பத்தில் இல்லவே இல்லை. சனிக்கோள் வியாழன் சைஸுக்கு நெருக்கமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் சூரிய குடும்பத்தில் வியாழனை விட பெரிய கோளே இல்லை. சரி, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வியாழனை விட பெரிய கோள் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு கோள் இருக்குமா, வாங்க பார்க்கலாம். இருக்கு, வியாழனை விட பெரிய கோள் இருக்கு. வியாழனை விட 7 மடங்கு பெரிய கோள் தான் HD 100546B. HD 100546 என்பது நட்சத்திரம். HD 100546B என்பது தான் அந்த நட்சத்திரத்தை சுற்றும் ஒரு கோள். இந்த கோள் பூமியிலிருந்து 335 light years தூரத்தில் இருக்கு. இந்த கோளும் ஒரு வாயு கோள் தான், கேஸ் ஜாயிண்ட். இந்த கோளோட வயசு 1 கோடி வருஷம் மட்டும்தான். ஆனால் பூமியோட வயசு 450 கோடி வயசு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, HD 100546B மிகவும் இளமையான ஒரு கோள். இந்த கோள் தன்னுடைய சூரியனை சுற்றி முடிக்க 249 வருஷம் எடுத்துக்கும். ஆனால் சூரியனை பூமி சுற்றுவதற்கு வெறும் 1 வருஷம்தான் எடுத்துக்கும். அப்படின்னா அந்த கோள் தன்னுடைய நட்சத்திரத்தை மிக தொலைவாக சுற்றும் அப்படின்னு நினைச்சா, ஆமாம், சூரியனை பூமி சுற்றும் தொலைவை விட அதிகமான தூரத்தில் தன்னுடைய நட்சத்திரத்தை சுற்றி வருது இந்த கோள். அதாவது 795 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் தன் நட்சத்திரத்தை சுற்றுகிறது இந்த கிரகம். இந்த தூரம் புளூட்டோ சூரியனை சுற்றும் தூரத்தை விட மிக மிக அதிகம். அப்படி என்றால் இந்த கோள் அநேகமாக குளிர்ச்சியாகத்தான் இருக்கும் என்று நினைச்சா, அப்படி இல்லை. இந்த கோள் மிகவும் சூடான கோள், மிக மிக சூடான கோள். அங்கு சராசரியான வெப்பநிலை கிட்டத்தட்ட 1112 டிகிரி ஃபாரன்ஹீட். இந்த வெப்பநிலை சூரியனுக்கு மிக அருகில் உள்ள புதன் கோளை விடவும் மிகவும் அதிகம். புதன் கோள் வெறும் 800 டிகிரி ஃபாரன்ஹீட் மட்டும்தான். சரி, அது எப்படி தன் சூரியனை விட்டு 795 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தே 1112 டிகிரி ஃபாரன்ஹீட் எப்படி சாத்தியமாகும் என்றால், இந்த கோள் ஒரு கட்டத்தில் தன் சூரியனுக்கு அருகில் இருந்திருக்கலாம். அதன் பின் தன் சூரியனாலேயே இந்த கோள் வெளியேற்றப்பட்டும் இருக்கலாம். இந்த கோள் வெளியேற்றியதற்கான காரணம் முழுமையாக இன்றும் விளக்கப்படவில்லை. வருங்காலத்தில் கண்டிப்பாக விளக்குவாங்க. இந்த கிரகம் தன் சூரியனை விட்டு இந்த அளவு தூரத்தில் இருந்தும் கூட வெப்பம் அதிகமாக இருக்க காரணம் அது ஒரு வாயுக்கோள். அதே போல் அது மிகவும் இளமையான, வெரி யங் பிளானட். அதே போல் தன் சூரியனாலேயே வெளியேற்றப்பட்டதனால் கூட இந்த அளவுக்கு வெப்பம் இருந்திருக்கலாம். இந்த கோள் சூரியனை விட்டு வெளியேறியதற்கான காரணம் தற்செயலாக கூட இருந்திருக்கலாம். இந்த கோள் இந்த அளவுக்கு வெப்பம் இருப்பதால் இந்த கோளை சில சமயம் பிரவுன் டார்ஃப் என்றும் அழைக்கப்படுது. இந்த கோளின் நிறையானது மாஸ் 700 to 750 வியாழன் கோள்களுக்கு சமமாகுமா. அதே போல் இந்த கோள் இருக்கும் இடத்தில், இப்பொழுது தன்னுடைய சூரியனிலிருந்து இந்த கோள் இருக்கும் இடத்தில் தூசுக்களும் டஸ்ட் வாயுக்களும் கேஸ் நிறைந்து இருக்கும் அந்த டிஸ்க் பகுதி என்றும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு நட்சத்திரத்திற்கான வெப்பநிலையை பெற்றுள்ளது இந்த கோள். அதாவது 2 mass J0523 1403 என்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு. அது மிகச்சிறிய நட்சத்திரம். அதாவது வியாழனை விடவும் சிறியது. ஆனால் அது ஒரு நட்சத்திரம். ஆனால் HD 100546B என்ற கோள் வியாழனை விட மிக பெரியது. ஆனால் கோள் ஒரு பிளானட். இப்படி பல மர்மங்கள் கொண்டது தான் பிரபஞ்சம். நம்மால் பிரபஞ்சத்தை புரிஞ்சு கொள்ளவே முடியாது எளிமையாக. இது மிக மிக சவாலானது தான் நம் பிரபஞ்சம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ண சில வீடியோவோட லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நேரம் இருந்தால் பாருங்கள். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.